நேயர்களே, இது உங்கள் அபிமான சேனல் பெப்பர்ஸ் டிவி. இது உங்களுக்கு பிடித்தமான நிகழ்ச்சி டகல் டாட் காம். டகல் டாட் காமில் நம்ம கான்செப்ட் என்ன பார்க்க போறோம்னா, சொல்றதை ஃபாலோ பண்ணுறது ரொம்ப கஷ்டம், ஆனால் ஈஸியாக சொல்லிடுவாங்க. ஆனால் சொன்னவங்களே அதை ஃபாலோ பண்ணுவாங்களான்றது தான் பார்க்க போறீங்க. காமெடியா பாருங்க. அதுவும் முரண்பாடு இல்லை? ஆமாம்மா. ஆமா, டேய் முல்லை, என்ன பண்ணிட்டு இருக்க? வாங்க வாங்க. ஒன்றும் இல்லை, இந்த பேட்டிக்கு சீப் கெஸ்ட் அனுப்புறீங்களா? பண்ணி வருமா? டைம் என்ன ஆகுது? என்ன கேட்டா என்ன சீப் கெஸ்ட் நீ அரேஞ்ச் பண்ணல, என்ன கேக்குற நீ? சரி டென்ஷன் ஆகாத, இப்போ வரவர் வந்து சாதாரண ஆள் கிடையாது, ஸ்பெஷல் ஆகுது. கோபத்தை கட்டுப்படுத்துவது எப்படி? முதல்ல உன் கோபத்தை கட்டுப்படுத்தியா? அந்த புக் எழுதி அது பெரிய லெவல்ல எல்லாமே பிரமிப்பான ஒரு அவரை பாக்குறதே நம்ம கொடுத்து வச்சிருக்கோம். அதுக்கு என்ன பண்ண நானுப்பா? பொறுமையின் சிகரங்க அவரு. சரி என்னப்பா? அவர் வராரு, நல்லா கூலா பேட்டி எடுக்கணும், கரெக்டா இருக்கணும். ஒவ்வொரு டைம் சீப் கெஸ்ட் வரும்போது நான் தானே கேள்வி கேக்குறேன், என்ன நீயா எழுதி கொடுக்குற? நீ சொல்ற போப்பா, போ. டென்ஷன் ஆகுற அடிக்கடி. நீ நீ போப்பா, நான் எடுத்துக்கிறேன், போப்பா, நீ போப்பா. வருவாரு. சரி விடு. ஆல் தி பெஸ்ட். ரைட்டு, லாஸ்ட்ல இது உனக்கு கையை கொடுத்துருது. ஆல் தி பெஸ்ட். நம்ம தானே பேசிக்கிட்டு இருக்கோம், இதை போய் டீ கொண்டு விடப்படா, இதை போய் சொல்லணும். சாதாரணமாக தம்பி. ஆ, வாங்க. யாரு வேலை ஏதாவது வருமா? இல்லை தம்பி, அதாவது இன்னைக்கு நிகழ்ச்சிக்காக கூப்பிட்டுருந்தாங்க. பொறுமையின் சிகரம் பொன்னுரங்கம். ஓ, அது ஓ, யூ. ஆ, போ தம்பி. இவர் தானா நீ சொன்னாரு? சரி சரி சரி. ம், ஏ ஏன்பா வர சீப் கெஸ்ட் மதிக்க மாட்டீங்களா? அவனுக்கு ஏதாவது ஒரு டீ கொடுத்தா தானே குடிப்பா? ஒரு டீயை கொடுத்தா ஒன்று தான் இருக்கா? எச்ச பண்ணிட்டு பரவாயில்ல தம்பி. வேணாம் விடுங்க, வேணாம் வேணாம். ஐயோ, ஏன் எல்லாத்தையுமே நான் சொல்லமா? இவன் எவ்வளோ நேரம் பண்ணிப்பான்? ரெண்டு சேர் போடணும் தெரியாதா? ஒரு ஏங்க ஒரு கோபம் இல்லை சார், உங்களுக்கு தெரியாது சார். நம்மள மாதிரி எல்லாருமே சக மனிதர்கள், யார் மேலேயும் கோபம். அப்படி இல்லை சார், பின்ன சார் இப்போ சேரை போட்டு நான் மட்டும் உட்காந்து தப்பாக நினைப்பாங்க. யோ, இன்னொரு சார் வேணும். வாங்க தம்பி, கோவப்படாதீங்க, நான் கொண்டு வரேன், நானே கொண்டு வரேன். ஏடா நீ சீப் கெஸ்டா? எல்லாம் வந்து சேர்றீங்க பாரு அவனுக்கு. எல்லாம் டேய் பக்காடா உன் ஆளுங்க எல்லாமே. என்னமோ பண்ணுங்க. சரி, அப்புறம் எந்திரா ஃபஸ்ட்டு. என்ன சாரி சார், தப்பாக நினைக்காதீங்க நீங்கள். அதுதான் நம்ம பையனை கொண்டு என்ன பத்தியா இது மாதிரி கொண்டு வந்துக்கிறாங்க? என்ன சார், அவன் கொடுத்தா நீ கொஞ்சம் புத்தி சார், அவனை கொடுத்தாச்சான்? இல்லை இல்லை, அவர் வேற கொடுத்தாரு, இது நல்லா இருக்குன்னு நான் கொண்டு. சார் போங்க சார், இந்த சேர் எடுத்துட்டு கருப்பு சார் கொண்டு வாங்க சார், உயிர் எடுக்கிறீங்க போ. என்னையா இப்போ பேட்டி எடுக்கிறதா? வேணாம் வாங்க சட்டுன்னு. எவ்வளோ நேரம் கேமரா? தப்பா நினைக்கிறேன் சார், வாங்க. இப்படி போடுங்க சார், ஒரு ஆங்கிள போட்டு உட்காருங்க. உட்காருன்னு சொன்னீங்க, சேரை சரி பண்ண வேணாவா? என்ன உயிர் எடுக்குது, இதுக்கு தாங்க உங்களை செட் பண்ண சொன்னேன். கோவப்படாதீங்க, கோவப்படாதீங்க. இல்லை சார், தப்பா நினைக்காதீங்க நீங்க. அதாவது அவங்க தான் செட் பண்ணி வைப்பாங்க, கரெக்டா. நேரா போடுங்க மைக்கு போட்டீங்களா அவருக்கு சார். என் ஓடி பிடிச்சா என்ன இது? ஒவ்வொரு கெஸ்ட்டை கொடுத்துட்டு உயிரை வாங்கிட்டு சத்தம் போடாமல் கொஞ்சம் பொறுமை. இல்லை சார், நான் சாரி சார், உங்களுக்கு தப்பாக சொல்லலை சார். நீங்கள் கேள்விப்பட்டிருக்கேன் இது மாதிரி கோபத்தை கட்டுப்படுத்த அப்படியே பொறுமையான ஆசை. ரைட்டு, இவங்க டார்ச்சர் பண்ணுறாங்க சார். அப்படி இருந்தால் இல்லைங்க, உங்களுக்கு தெரியாது. அப்புறம் சொல்ல சொல்ல வாய கலந்துருக்காத. இப்போ உலகமே சமாதானம்ன்றது. ரைட்டு சார், சமாதானம் தான் சார். சாரி விடுங்க சார், உங்கள்கிட்ட பேசுங்க. ஏன்னா ப்ரொடியூசர் போகலாமா? மைக்கை போட்டிங்களா? ஆடியோலாம் செக் பண்ணிருக்க மாட்டீங்க. ஆடியோ மைக் பேசிக்காமீங்க சார். மைக்கு சார், மைக்கு இதை போட்டிருக்காங்க சார். உங்களுக்கு வரும்போது தான் போடுங்க. இதான் சார் மைக். மைக்குன்னா என்னன்னு தெரியாதா? அப்பா ஏங்க என் மூஞ்ச பார்த்து பேசிக்காமீங்க, மைக்கில் பேசிக்காமீங்க. வணக்கம் வணக்கம். என்னங்க நீங்கள் நிமிந்து பேசுங்க, நீங்கள் நிமிந்து பேசுங்க. வணக்கம் வணக்கம். விடுங்க கையை விடுங்க. இது எதுக்கு மைக்கு போட்டாங்க? ஏங்க இது முன்ன பண்ண டிவியில் பேசுனதே இல்லையா நீங்கள்? மைக்கு நீங்கள் இங்கே இங்கே தான் போய் பேசினாவே போதும், அங்கே பார்த்து பேசுங்க. என்ன பேசணுங்க? ஏங்க நீங்கள் ஏதாவது பேசுங்க. நீங்கள் சொல்லித்தர நான் புக்கு எழுதியிருக்கேங்க. பொறுமை, பொறுமையும் சமாதானமும் எப்படி இருக்கணும் அப்படின்னு எழுதியிருக்கேன். தெரியுங்க, நீங்கள் கோபத்தை கட்டுப்படுத்த கூட எப்படி எழுதி தெரியும். இன்னொரு புக்கும் போடுங்க, டிவியில் எப்படி பேசுவதுன்னு. புரியுதா? லைட்டை வாங்கிட்டு உட்காருங்க, இன்னும் கொஞ்சம் பின்னாடி வருங்க. லைட் லைட்டாக வருங்க, லைட்டாக வருங்க. அப்படியே இருட்டில் உட்காந்து மூஞ்சி பாருங்க, லைட்டே பார்க்குறீங்க பாருங்க, கேமரா அங்கே இருக்கு.
ஆக்சுவலா கோவப்படாம இருந்தா கோவப்படக்கூடாது. கோவம் நான் படுறனா பேசுறதே கோவப்படுற மாதிரி இருக்கா? வணக்கம் நேயர்களே, இன்றைய சிறப்பு நிகழ்ச்சியில் கோபத்தை கட்டுப்படுத்துவது எப்படி அப்படின்னு ஒரு புத்தகத்தை வெளியிட்டு மிகப்பெரிய அளவில் இந்திய அளவில் ஒரு அவார்டு வாங்கியிருக்கார் நம்மளுடைய பொன்னுரங்கம் அவர்கள். இன்னொன்று சொல்லணும்னா, அவர் வந்து பொறுமையின் சிகரம் அப்படிங்கிறதுக்கும் ஒரு அவார்டு வாங்கியிருக்கார். வணக்கம் ஐயா. வணக்கம். மூஞ்ச மறைச்சிங்க அப்படி. வணக்கம். உங்க மூஞ்சி யாருக்கும் தெரியக்கூடாது பாரு. மைக்கில் டச் பண்ணாத, மைக்கில் டச் பண்ணால் கரப்புறான்னு சத்தம் கேட்கும்ல. யார் பக்கத்து வீட்டுக்கு வணக்கம் வைக்கிறியா? என்னங்க நீங்க வணக்கம்னு வாயிலே சொல்லுங்க, ஒரு கையை விடுங்க. என்ன உசுர வாங்குறாங்க. வணக்கம். இருங்க, நான் கூட பேசும்போது ஓவலா பச்சனா. என்னங்க நீங்க கோவப்பட்டோம் வச்சுங்களேன். வாழ்க்கையில நிறைய சிக்கல் வருது. இந்த பிபி எல்லாம் வர்றது காரணமே இந்த பொறுமை இல்லாதது. இறாடே நீ அதெல்லாம் பேசாத என்கிட்ட. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன், பேசாத. நீ நான் பேட்டியில கேட்கறது மட்டும் பதில் சொல்றேன். நீ எனக்கு ஒன்றும் அட்வைஸ் பண்ண வேணாடா. வாடா போடான்றது வந்து நம்ம வந்து ஒரு 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 அன்பாக பேசும்போது அந்த வார்த்தைகள் அன்புல நடா உங்ககிட்ட நடா அன்பு உசுர வாங்க. அது புரியுதா உனக்கு? எனக்கு என்ன அன்பு இருக்கு? பேட்டி எடுத்தமா, 20 நிமிஷம் எடுத்தமா, முடிச்சமா கிளம்பி போயினும். புரியுதா? போலாங்க ஐயா. பொன்னுரங்கம் அவர்களை சந்திக்க போகிறோம் ஐயா. வணக்கம் ஐயா. ஏதாவது ஒரு வணக்கம் ஓப்பன் சொல்லி தொலைங்க. போலாங்க. வணக்கம். நார்மலாக இருந்து சொல்லுங்க. வணக்கம் சார். இப்போ வந்து மக்களுக்கு மிகவும் பயன்படும் வகையில் ரொம்ப அழகாக நீங்கள் வந்து கோபத்தை கட்டுப்படுத்துவது எப்படி, எந்த மாதிரி முறையில் மக்களை நீங்கள் கோபப்படுத்துறதை கட்டுப்படுத்தலான்னு நினைக்கிறீங்க, எழுதியிருக்கீங்க. ஒரு மனிதன் துன்பப்படும் அளவிற்கு எதனா பண்ணான்னா கூட அதை இன்பமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஓ, ஒரு சிலர் சொன்னதே திருப்பி திருப்பி சொல்லும் கூட நமக்கு கோபம் வர ஆரம்பிச்சிடும். அந்த நேரத்தில் கோபம் வரக்கூடாது. ஏன்னா அவங்க திருப்பி திருப்பி உங்களுக்கு இன்சல்ட் பண்ணுறாங்களே, திருப்பி திருப்பி சொன்னதையே சொல்கிறாங்கன்னும் போது ஒரு வருத்தம் இருக்கும். அந்த வருத்தத்தை வெளிப்பாடு தான் கோபம் பண்ணுவாங்க. அதை ஒரு மனிதன் கண்ட்ரோல் பண்ணிட்டானாவே வாழ்க்கையில் முன்னுக்கு வந்துடலாம். அதுதான் முக்கியமான அந்த கோபத்தினுடைய அடிப்படையான பிரச்சனையாக இருக்குது. இதை ரிசர்ச் பண்ணி தான் நான் அந்த புத்தகத்தை. இப்போ இந்த கோபத்தை வந்து சார், கோபத்தை வந்து நீங்கள் எப்படிலாம் கட்டுப்படுத்து, எந்தெந்த முறையில் நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் வந்து ஒரு முக்கியமான விஷயமா இருக்கும். அது எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு என்ன மெயின் ரீசன் எப்படி எடுத்து? அதாவது எந்த விஷயத்துமே நம்ம வந்து கோவப்படாமல் இருக்கணும்னா முதல்ல ஒரு மனிதன் மனிதனாக மதிக்கும் தருவாயில் கோபம் வராது. இல்லை சார், ஒரு சில பார்த்தாலும் மனுஷன் மதிக்க தெரியல. அப்போ என்ன பண்ணுறது? அப்போது அவங்கள வந்து ஒரு தெய்வமாக நினச்சிட்டோம்னா நமக்கு கோபம் வர வாய்ப்பு இல்லை. சிலர் வந்து அந்த மாதிரி ஆகும்னா எமோஷன் ஆகி பல பிரச்சனைகள்லாம் உருவாகும். கையை கட்டாதா? கோபத்தை கட்டுப்படுத்த எப்படி தானே எழுதுறீங்க? அப்புறம் நான் உங்களுக்கே மூஞ்சி மாறுது. இல்லை இல்லை, அது இல்லை, நீங்கள் கோபப்பட மாட்டீங்க தெரியும். இல்லை சொல்கிறேன், இப்போ தெரியாமல் இப்போ ஒருத்தர் நம்மளை இடிச்சிட்டாங்கன்னா நம்ம அது வந்து அவர் தெரியாமல் பண்ணார் அப்படின்ற ஒரு ஃபீலிங் வந்துச்சுனாவே நமக்கு அது ஒரு பெரிய விஷயமா இருக்காது. அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு நம்ம உத்து பார்த்தா தான் அது கோபம் வரதுக்கான ஒரு காரணம். சரிங்க, இப்போ பஸ்ஸில் வந்து தேவையில்லாமல் இடிச்சிட்டு இடிச்சிட்டு போகிறானுங்க, அப்போ அவங்கேயும் கோவப்படாமல் இருக்கும். சார் கோவப்படாமல் இருக்க முடியுமா? கால் போடு சார். தெரியாமல் பட்டுச்சுன்னு சொல்லும் போது நம்ம சரி அவர் தெரியாமல் தானே பண்ணார் அப்படின்னு நம்ம மனசை ஏற்றுக்கிட்டா அது ஒரு பெரிய விஷயமா இருக்கு. அதனால கோபம்ன்றது மனுஷனுக்கு அடிப்படையாக வந்து வர கோபத்தை வந்து நம்ம ஃபுல்லாகவே கட்டுப்படுத்தணும். என்ன சார் தள்ளி உட்காந்துருக்கா? கால் படத்தான் செய்யுது, என்ன பண்ணுறதுங்க? தள்ளி உட்காந்துறீங்களா? வயசுக்கு மதிப்பு கொடுக்கணும்ல நம்ம, அதுக்காக தான் பார்க்க போட்டோம். சார் ஷூ போட்டதுனால கால் மேலே படுத்தா நான் தெரிய மாட்டேன். சரி சொல்லுங்கள். முடிந்த வரைக்கும் மனுஷன் கோவப்படாமல் இருந்தால் எல்லாருக்குமே நல்லது. அது கோபம் ஏற்றுற மாதிரி யாரும் பண்ணக்கூடாது. அதுதான் ஒரு முக்கியம். இவன் கோவப்படாமல் இருந்தால் கூட சிலர் கோவப்படுத்தி பார்ப்பாங்க. இல்லை சார், இப்போ உங்கள் நீங்கள் வந்து கோபத்தை கட்டுப்படுத்துவது எப்படி, பொறுமையின் சிகரம் அப்படின்னும் போது நீங்கள் வந்து எந்த அளவுக்கு உங்களை இது பண்ணாலும் வந்து மனுஷங்க வந்து தாங்கிக்கோங்க கோவத்தை பண்ணக்கூடாது அப்படின்றீங்க. இப்போ நீங்களே கோபம் வந்துருச்சுன்னா அப்படின்னா அப்போ என்ன பண்ணி சண்டை போடுவீங்க? சண்டை போடுவீங்களா? தள்ளி உக்காங்க, உட்காருங்க. அதாவது கால் பட்டுது இல்லையா? கால் அதாங்க, அது ரைட் பண்ணுங்க சார். இப்போ கோவத்தை வந்து முழுக்க ஒருத்தன் தூக்கி போட்டான், அப்போ அவன் மனுஷனா மதிப்பாங்களா இந்த உலகத்தில்? கேள்வி திருப்பி சொல்லுங்க. இப்போ கோவத்தை ஒருத்தன் தூக்கி போட்டான், அவனை மனுஷனா மதிப்பாங்களா இந்த உலகம்? எங்கடா மதிக்கிறானுங்க, எங்கடா மதிக்கிறானுங்க? நான் எவ்வளவு பொறுமையா சொல்லுங்க, மதிக்கிறாங்களாடா? பொறுமையின் சிகரம், கோபத்தை கட்டுப்படுத்துவது எப்படி, பொறுப்பு ஆசிரியர், சிறந்த அவார்டு வாங்கியிருக்கிற பொன்னுரங்க சார்கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கோம். பொறுப்பு ஆசிரியர் இல்லைங்க, அது ஏற்றியதே நான். அது சும்மா பொறுமைன்றது வாய் தவறி வந்தது. அதை ஒரு சில வார்த்தை எழுத்துல கூட கண்டுபிடிப்பீங்களா? 1008 தப்பை பண்ணிட்டு போகிறாங்க, விடுங்க.
சரி சார், சரிப்பா நீங்க சொல்றீங்க. எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் ஒரு தப்பா நினைச்சிக்க மாட்டீங்களே, நான் ஒன்று சொல்றேன். என்ன ஆக்சுவலாக உங்களுக்கு அடிக்கடி கோபம் வருது, அதுக்கு ஒரு பயிற்சி ஒன்று இருக்குது, அது செஞ்சிங்க வச்சுங்க. நீங்கள் வாங்க என்கிட்ட வந்தீங்கன்னா அந்த அந்த பயிற்சி பண்ணிங்கன்னா கோபம் வந்து ஆட்டோமேட்டிக்காக கண்ட்ரோல் ஆகிடும். ஃப்ரீயாக கத்துறீங்க பணமா? இல்லை பணம் வாங்கி தான் கற்று. நீ பணம் சம்பாதிக்க என்ன கூப்பிட்ற? அதானே புரியுதுங்க, அது உங்கள் உடலுக்கு நல்ல. ஒன்றும் வேணாங்க, நாங்கள் எல்லாம் இங்கே வந்தால் தான் இந்த மாதிரி கோபம் இல்லைன்னா கிடையாது. விடுங்க, இப்போது நீங்கள் சொல்லி உங்கள் கதை பிரகாரமே வரேன், உங்கள் லைன்லேயே வரேன். அதாவது நீங்கள் என்ன சொல்கிறீங்க, எந்த வித சூழ்நிலையாக இருந்தாலும் ஒரு மனிதன் கோவப்படக்கூடாது, அவன் தான் மனிதன், அவன் தெய்வத்துக்கு சமம் அப்படின்றீங்க. சரி, ஒன்றும் இல்லை. நீங்கள் இப்போ வேலை செய்கிறீங்களா இல்லையா? பணம் வருதா? சரிங்க, ரெண்டு மூணு மாசமா உங்க வீட்டுக்கு வந்து நீங்க வந்து சம்பளத்தை கொடுக்காம சின்ன வீடு வச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த சின்ன வீடு வச்சுக்கிட்டீங்க, ஏதோ கீப்புக்கு வச்சு கொடுக்குறீங்க. ஒரு பேச்சுக்கு உங்க பொண்டாட்டிக்கிட்ட கொடுக்கல, அந்த அம்மா என்ன கோவப்படாம இருக்குமா? சாப்பாட்டுக்கு சாம்பாருக்கு இல்ல, அவங்க கோவப்படுவாங்க, அது நியாயம் தானே? ஏண்டா மூசு, சம்பாதிக்கிற பணத்தை எங்கிட்ட கொடுக்காம எங்கேயோ செலவு பண்ணிட்டு வரையே, இங்க எதுக்கு நீ சாப்பிட வர? உனக்கு அறிவு இல்லை? வயிற்றுக்கு சோர்தானம் தந்துற மூணு வேலையோ இல்லை வேற ஏதாவது சாப்பிட்றியா? இப்படி மானகட்ட பழப்பு நடத்துறதுக்கு நீ நடுத்துல மாட்டுக்கிட்டு சாவலாண்டான்னு சொல்லுவாங்க உங்கள் பொண்டாட்டி. அப்போ நீ கோவப்படாம சரிம்மா சரிம்மா வந்துடுவீங்களா? இல்லை முடிந்த வரைக்கும் அந்த நேரத்தில் நம்ம கோவப்படாமல் தான் இருக்கணும். இது இது மாதிரி கேட்கும்போது இது மாதிரி கேட்கும்போது கோவப்படாமல் இருப்பேன். நீ இதுக்கு நீ வந்து தூக்கு மாட்டிட்டு தொங்கலாம் அப்படின்னு அவங்க கேட்பாங்க. நீ வெளி உலகத்து தாண்டா அவார்டு வாங்கினதா ஆசிரியர், நீ என் காலை பிடிச்சிருந்தானு கேட்பாங்க. என்ன பண்ணுவேன், கோவப்பட மாட்டேன். கேட்டுருவாளாவோ? அப்படி கேட்க மாட்டாங்க, கேட்க மாட்டாங்க. கூட சப்போர்ட்டுக்கு உங்க மச்சான் வரா, பொழு பொழு பொழுன்னு மூஞ்சல் வைக்கிறான். நீ சரி மச்சா போங்க அப்படின்னு சிரிச்சுட்டே இருப்பியா? திருப்பி நான் அடிக்க மாட்டேன், நான் அடிக்க மாட்டேனே. கோவம் வராது, கோவம் வரவே வராது, வராது வராது. சரி, இப்போ இந்த சூழ்நிலையும் ஒரு மனுஷன் கோவப்படாமல் இருக்கிறது எப்படின்னு சொல்லிட்டீங்க, ரைட்டு. சரி, இன்னொரு விஷயத்துக்கு எடுத்துப்போம். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஆசாசியாக ஒரு லாட்ரி சீட்டை வாங்குறீங்க, அதில் உங்களுக்கு 5 கோடி விழுந்து போச்சு. 5 கோடி விழுந்து போச்சு, அதை ஒருத்த பிடிங்க கீஸ்டா, என்ன பண்ணுங்க? செருப்பாக நம்ம அந்த கோவம் வரும். 5 கோடி போச்சு, என்ன எப்படி கோவப்படாமல் இருக்க சொல்லுங்க. கோவப்படாம இருக்கணும், அந்த சிச்சுவேஷன்ல நீங்க கோவப்படாம இருக்கணும். கோவப்படாம தான் இருக்கணும். கோவப்படாம தான் இருப்பீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படிலாம் ஒன்றும் இல்லை, கோவப்படக்கூடாது. ஆனால் கோவப்படக்கூடாது, அவ்வளோ 1 கோடி ரூபாய் போச்சுன்னா மனுஷனுக்கு 5 கோடி, அதுவும் 5 கோடினா அப்படி வரக்கூடாது. கட்டுப்படுத்தணுமா? ஸோ கோவத்தை இப்படிலாம் கூட கட்டுப்படுத்த முடியும் போல இருக்கு. கோவத்தை கட்டுப்படுத்தல உண்மையிலே வந்து, சரி நீங்கள் வந்து இது மாதிரி பொறுமையாக நடந்ததுனால பொறுமை ஆசிரியர்னு சொல்றதுக்கு இல்ல, இதோ போறான் சோம்பேறி. ஊர் மக்கள் சொல்லுவாங்க, நம்ம சொல்றது இல்ல, ஊர் மக்கள் சொல்லலாம். கோவப்படக்கூடாது, ஆனா கோவப்படாம இருந்தா மனுஷனே கிடையாது நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனா நீங்க கோவப்படாம இருக்க நல்ல விஷயம். இதோ போறான் சோம்பேறி, அவளை எது சொன்னாலும் கண்டுக்க மாட்டான். இவனுக்கு காது கேட்கலையானு தெரியல, இல்ல மூளை சரியில்லைனாலும் தெரியல, இல்ல மூளையே இல்லையோ என்னமோ. கேடுவானா? கேப்பானா? அவன் கோவத்தை வந்து நீங்க இது பண்ணணும். ஏன்னா கோபம், கோவப்பட்டா மனுஷன், கோவப்படலன்னா மனுஷே கிடையாது. ஆனா நீங்க கோவப்படுறதே இல்லையா? அப்ப நான் மனுஷன் இல்லையா? அப்படி நான் சொல்ல, நீங்க தானே சொல்லுங்க சார். இப்ப லாஸ்டா இன்னொன்னு சார், ஒரு முக்கியமான விஷயம் சார். உங்ககிட்ட ஒருத்த கடை வாங்கிட்டான் சார், உங்ககிட்ட ஒருத்த கடை வாங்கிட்டான். இப்ப அவன் நல்ல நிலைமையில இருக்கான், நீங்க பிச்சைக்காரனா இருக்கீங்க. உங்களுக்கு இப்போ அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு வழி இல்லை. அதுவும் இல்லாம அவங்ககிட்ட கொடுத்த காசை பல தடவை கேட்டுட்டீங்க கோவப்படாம. ரமேஷ் கொடுத்த காசை குத்துருப்பா அப்படின்றீங்க. போமாமா நாளைக்கு தரேன், நாளைக்கு போறீங்க. ரமேஷ் கொத்த காசை குத்துருப்பா, போடாடே நாளைக்கு தரேன் அப்படின்றான். சரி சார் நீங்க வந்துருங்க. மூணாவது வாங்கிட்டு போடாடேன்னு அவன் சொல்லுவானே, நீங்க கோவப்பட மாட்டீங்களே? நீங்க தான் கோவப்படாத ஆளாச்சு, அவன் சொல்லுவான். நீங்க திருப்பி ரமேஷ் கொத்த காசை குத்துடுற, இன்னொரு தவணை மாமா இங்க வந்த ஆளை வச்சு தூக்கிடுவான் அப்படின்னு சொல்லுவான். கோவப்படுறீங்க டேய், இதை பாரு
யாரான கூட்டு வந்தது இங்க இருக்கானடா அதான் நிகழ்ச்சி கூட்டு வந்து இருக்கானடா கோவப்படாத வெளியே இருக்காங்க நானே முதல் சார் நீங்க பொறுமையின் சிகரம் சார் இல்லடா பொறுமையின் சிகரம் நான் கிடையாதுடா அந்த புக்கை கிழிச்சிருங்கடா அவார்டு வந்து வீட்டுக்கு வீட்டுல இருந்து எடுத்து போங்கடா இன்னொருத்தரவு நிகழ்ச்சி கழிச்சு கூப்பிட்டு பிஞ்சிடும் உனக்கு நான் என்னங்க பண்ணேன் சாதாரணமாக தானே பேசினேன் வாடா டேய் வெளியே வாடா நீ வெளியே வாடா சிந்தித்து பேசு சிரிப்பாக பேசு சிலவற்றை பேசு என்று சொன்னார்கள் அதே போல இன்றைய தினம் சிந்தித்து பேசக்கூடிய அந்த முக்கியமான விஷயம் என்ன என்றால் இந்த நாட்டையே அச்சுறுத்துகின்ற மிக முக்கியமான விஷயம் பெண்கள் சமுதாயத்தை ஆட்டி படைக்கின்ற அந்த விஷயத்தை பற்றி விவாதிக்கப் போகிறோம் வரதட்சணை என்பது ஒவ்வொரு இடத்திலும் நிச்சயமாக கொடுக்கப்படுகிறது அல்லது வாங்கப்படுகிறது அது கொடுப்பது சரிதானா வாங்குவது சரிதானா என்பதை விவாதிக்க இந்த சமூகத்தை சார்ந்த மூன்று அன்பர்களும் சிறப்பு விருந்தினரும் நம் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறார்கள் அவர்களுடைய கருத்துக்களை கேட்டு இன்றைய விவாதத்தை தொடங்குவோம் வணக்கம் சார் உங்கள் பேர் சார் என் பேர் விக்கி சார் விக்கி ஓகே நீங்கள் வந்து இந்த வரதட்சணை என்ற கோணத்தை பார்க்கும்போது வாங்கலாம் அப்படின்றது நியாயப்படுத்துறீங்களா இல்ல வாங்க கூடாது ஐயோ அது கண்டிப்பா வாங்கணும் சார் கண்டிப்பா வாங்கணுமா ஆமா சார் காரணம் என்ன ஏனா அவங்க கட்டி தர புலி மூட்டை நம்ம தான் வச்சிருக்காங்க சாரி சார் பொண்ணு ஓ அந்த பொண்ணு பாக்கதுக்கு வாங்கலாம்ன்றீங்க அது வந்து ஒரு தப்பா தவறான காரியம் இல்லன்றீங்க ஐயோ அது தப்புலாம் இல்ல சார் அதான் சார் நான் நியாயமான விஷயம் ஓகே அவர்கிட்ட கொடுங்க சார் உங்க பேர் என்ன என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஆனந்த் சார் ஆனந்த் ஆனந்த் ஓகே ரைட் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நான் வரதட்சணை வாங்கிட்டு இருக்கேன் சார் வரதட்சணை வாங்கிட்டு இருக்கீங்க அதான் உங்க பேராவே இருக்கு ரைட் ஓகே வரதட்சணை வாங்குறதை எப்படி நியாயப்படுத்துவீங்க அது தப்பே கிடையாது சார் உன் பொண்ணை கார்ல கூட்டிட்டு போகணும்னா நீ கார் கொடுத்தா தானே நான் கூட்டிட்டு போக முடியும் ஸோ அது வாங்குறது தப்பு இல்லை தப்பு கிடையாது வெரி குட் நல்ல உங்களுடைய சிந்தனையும் வந்து கரெக்டாக தான் இருக்கு சார் உங்கள் பேர் என்ன சார் என் பேர் குமார் ஓகே குமார் சார் இப்போ உங்ககிட்ட கேட்குன்னா வரதட்சணை வாங்குவது இன்னைக்கு சமுதாயம் என்ன சொல்லுனா மிகப்பெரிய தவறு வாங்கக்கூட எல்லாருமே சொல்லும் போது அதில் மாறுபட்ட கருத்து அவங்க சொன்னாங்க நீங்களும் அதே கருத்து முன் வைக்கிறீங்களா இல்லை வேற கருத்து சொல்ல போறீங்களா இல்லை அதே தான் சொல்ல வரேன் வரதட்சணை வாங்குவது என்னை பொறுத்த வரைக்கும் எதுவும் தப்பாக தெரியல ஏன்னா தட்சணை எல்லாம் கொடுக்குறாங்க இல்லையா ஆமாம் அது தப்பு இல்லையே பழமொழி போல இருக்கிறது அவங்கள வச்சு நல்லபடியா காப்பாற்றணும் நல்லபடியா வசதியா வாழணும் வசதியா இருக்கணும் கார் வேணும் பங்களா வேணும் எனக்கு கேட்கும் போது அவங்களுக்கு அது இருந்தாதான் நம்ம கூட்டிட்டு போக முடியும் ஓ அதனால வரதட்சணை வாங்கலாம் வசதி வாய்ப்புகள்ல பட்டு போட 15,000-20,000 எங்க போய் வாங்கி தர முடியும் ஈஸியா வாங்கி கொடுக்கலாம் சந்தோஷமா வச்சுக்க முடியுமோ எல்லாமே குடும்பமே சந்தோஷமா இருக்கு ஒரு இம்பார்ட்டன்டான வாங்கக்கூடிய இது வந்து எந்த ஒரு குற்றமும் கிடையாது எந்த ஒரு தப்பும் கிடையாது ஓகே நன்றி சார் நீங்கள் கரெக்டாக சொன்னீங்க இப்போ வந்து சார் நீங்கள் இந்த விவாதத்தை வந்ததுலேருந்தே ரொம்ப உன்னிப்பாக கவனிச்சிட்டு இருந்தீங்க நீங்கள் வந்து பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு கூட போனீங்கன்னா உங்களை மிக முக்கியமான இடத்துல வச்சு பார்க்கறதுக்கு காரணம் உங்களுடைய அனுபவங்கள் ஏன்னா பல கல்யாணங்கள் பார்த்துருப்பீங்க கல்யாணத்துக்கு போய் அவங்களை ஆசீர்வாதம் பண்ணியிருப்பீங்க அப்படி இருக்கிற சமுதாயத்தில் நீங்கள் பார்த்த பல தகவல்கள் இருக்கும் அதை வச்சு பார்க்கும்போது இன்றைக்கி நீங்கள் ஒரு சிறப்பு விருந்தினராக மட்டும் இல்லை ஒரு அறிவு சார்ந்த விஷயம் சொல்லுவீங்கன்ற நம்பிக்கையோட கேட்குறேன் வாங்குவது சரியா தவறா இப்போ இவங்கெல்லாம் வந்து நியாயப்படுத்துகிறாங்க அது நியாயமாக தவறா இந்த சமுதாயம் எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்று எனக்கு தெரியும் யோசித்து பாருங்கள் வரதட்சணை வாங்குறேன்ற இந்த சமுதாயத்தை சேர்ந்தவங்களும் வாங்கலாம் தப்பு இல்லை
ஆமா காரை கூட்டி போனா அவங்க பொண்ணு கூட்டி போனோம் எப்ப அங்கேயும் ஒரு தவறு நடக்கு அவங்க பொண்ணு கிடையாது இவருடைய மனைவி திருமணத்துக்கு பிறகு இவருடைய மனைவி தான் கூட்டிட்டு போறாரு அப்ப இவருடைய பணம் ஆயிடாதா அப்ப கொடுக்கிற பணமும் இவருடைய பணமா அவர்தாச்சே சமுதாயம் ரொம்ப சீர்கெட்டு போயிட்டு இருக்கு இல்ல நான் கேக்குறேன் எதுக்கே வரதட்சணை வாங்குற காரணம் சொன்னாங்களே பல காரணம் சொன்னாங்களே தப்புங்க தப்பு வரதட்சணை உங்க குழந்தைய வாங்கவே கூடாது பொறுத்த வரைக்கும் இந்த எப்படி இதை சொல்றதுன்னா வேண்டா வெறுப்புக்கு பிள்ளைய பத்து காண்டா மருகன் பேர் வச்ச கதையா இவ கட்டின பொண்டாட்டி கூட்டு வரும்போதே கூட வந்து இதை கூட்டுறோம் அது தப்புங்க வரதட்சணை வாங்க கூடாது வாங்கவே கூடாது இது எப்படின்னா பொதுவா அது அடுத்தவன் சாப்பாட்டை தட்டி பறிக்கிற மாதிரி என்ன எடுத்துங்க வயக்கான பேசிட்டு என்ன பண்ண நீ வெளியில வா இங்க உடுறவுன நீ வெளில வா ஓ நீ வெளில வா உன பாத்து இங்க பொண்டாட்டி உங்களை வெளில வானா நியாயங்க இதுவரை நீங்கள் பார்த்து ரசித்த இந்த அற்புதமான நிகழ்ச்சி நம்மளுடைய பெப்பர்சிவி பெருமையுடன் வழங்கிய டபுள்.com திரும்பவும் இதே நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் முல்லை தனசேகரன் மற்றும் ஜூனியர் டவுசர் பாண்டி நன்றி வணக்கம்